டியூப் தமிழ் வணக்கம். கடந்த 2020 ஆண்டு கைத்தொழிலில் முன்னேறிய பணக்கார நாடுகளுக்கு அகதிகளாக வருவோருடைய தொகையில் வீழ்ச்சி ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பான வெளியாகிய அறிக்கையிலே கொரோனா காரணமாக இந்த வீழ்ச்சி ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சென்ற ஆண்டு 3.7 மில்லியன் பேர்கள் மட்டுமே மேலை நாடுகளை நோக்கி அகதிகளாக வந்திருக்கின்றார்கள் என்றும், இது முன்னைய காலங்களுடன் ஒப்படுகின்ற பொழுது சுமார் 30% வீழ்ச்சி என்றும் OECD நாடுகளினுடைய கணக்கு தெரிவிக்கின்றது. 38 நாடுகளில் இருந்து இவர்கள் வந்திருக்கின்றார்கள் என்றும் அந்த அறிக்கை கூறுகின்றது. அதேவேளை அமெரிக்காவை பொறுத்தவரையில் 44% வீழ்ச்சி காணப்படுகின்றது. 576,000 பேர் மட்டுமே அந்த நாட்டுக்கு வந்திருக்கின்றார்கள். இதற்கு காரணம் அமெரிக்காவினுடைய எல்லை பகுதிகள் தெற்கே அகதிகளுக்காக மூடப்பட்டதும், அங்கு வருவோர் திருப்பி அனுப்பப்பட்டதும், சிறப்பு முகாம்கள் ஏற்படுத்தப்பட்டதும் வரவில் தாமதத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. கூடவே கொரோனாவும் முக்கிய பாத்திரத்தை வகித்திருக்கின்றது. நாடுகள் பூட்டப்பட்ட காரணத்தினால் வர முடியாத ஒரு சூழலும் இருந்திருக்கின்றது. இந்த தொகையானது கடந்த 2003 பின்னதாக அதிகுறைந்த தொகை என்று கூறப்படுகின்றது. மேலும் 1990களில் ஐரோப்பாவில் பால்கன் பகுதியிலே ஏற்பட்ட போர் காரணமாக புதிதாக அகதிகள் வருகின்ற நிலை காணப்பட்டது. அவ்வாறு புதிதாக நாடுகளில் பிரச்சனை ஏற்பட அங்கிருந்து புறப்படும் அகதிகளினுடைய எண்ணிக்கையை பார்ப்போமாக இருந்தால் அதிலும் 30% வீழ்ச்சி காணப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. பிரான்ஸ் நாட்டிற்கு 230,000 பேர் வந்திருக்கின்றார்கள். அந்த நாட்டில் வருகின்ற அகதிகளினுடைய எண்ணிக்கையில் 21% வீழ்ச்சி கண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஆனால் இப்பொழுது ஐரோப்பாவிற்கு ஏற்பட்டிருக்கின்ற புதிய அகதிகள் சிக்கல் பெலருஸ் நாட்டில் இருந்து வருகின்றது. இந்த பெலருஸ் நாட்டில் ரஷ்ய அதிபரனுடைய ஆதரவு பெற்ற ஐரோப்பாவின் கடைசி சர்வாதிகாரி இப்பொழுது ஆட்சியில் இருக்கின்றார். இவர் அங்கு வரும் அகதிகளை ஐரோப்பா நோக்கி தள்ளி கொண்டு இருக்கின்றார். இதற்கு காரணம் பெலருஸ் நாட்டினுடைய கடைசி சர்வாதிகாரி அலெக்சாண்டர் லுக்காஸ் ஜென்கோ மீது விதிக்கப்பட்டிருக்கும் தடைகளை விலத்துமாறு கோரி இவ்வாறு செய்கின்றார். தடைகளை விலத்தினால் இவ்வாறு அகதிகள் வருவதை தடுத்து விடுவேன் என்றும் கூறுகின்றார். இந்த வகையில் 15,000 பேர் போலந்து நாட்டிற்குள் வந்திருக்கின்றார்கள். பெலருஸ் நாட்டில் இருந்து இவர்கள் ஈராக், ஆப்கானிஸ்தான், சிரியா நாட்டவர்கள். பொதுவாக போலந்து நாட்டிற்குள் வருபவர்கள் அந்த நாட்டில் அரசியல் அடைக்கலம் கேட்காமல் ஐரோப்பாவிற்குள் நுழைவது வழமையாக இருக்கின்றது. ஆனால் ஐரோப்பாவினுடைய சட்டங்களின்படி ஒருவர் எந்த நாட்டில் முதலில் வந்து இறங்குகின்றாரோ ஐரோப்பாவில், அந்த நாட்டில் அகதிகளுக்கு அடைக்கலம் வழங்குவதற்கான சட்டம் இருக்குமாக இருந்தால் அந்த நாட்டில் தான் அவருக்கு அடைக்கலம் கிடைக்க வேண்டுமே அல்லாது இன்னொரு நாட்டுக்கு அவர் வர முடியாது என்று கூறுகின்றது. இதன் காரணத்தினால் போலந்தை தவிர்த்து அவர்கள் மத்திய நாடுகளுக்கு வருகின்றார்கள் என்றும், போலந்தில் அடைக்கலம் கேட்காமல் இருக்கின்றார்கள் என்றும் கூறப்படுகின்றது. இவ்வாறு கொரோனா தடுத்தாலும் கூட பிரிட்டனுக்குள் படகு அகதிகள் செல்கின்ற தொகை வன்மையாக உயர்வடைந்துதான் இருக்கின்றது. ஐரோப்பிய நாடுகளில் அடைக்கலம் கிடைக்காதவர்கள் பிரான்சில் இருந்து ரப்பர் படகுகளில் ஏறி பிரிட்டன் செல்லுகின்ற தொகை அதிகரித்திருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் சபையினுடைய உலக சுகாதார ஸ்தாபனத்தின் நிர்வாக தலைவராக இருப்பவர் தியோடர் கெப்ரியேசுஸ் அடானம். இவர் ஆப்பிரிக்காவில் உள்ள எத்தியோப்பியா நாட்டை சேர்ந்தவர். இவர் ஒரு விஞ்ஞானியும் கூட. இவருடைய பதவி காலம் வருகின்ற மே மாதத்துடன் முடிவடைகின்றது. எனவே புதிதாக பதவிக்கு நியமிக்க வேண்டும். அந்த வகையில் இவருக்கு எதிராக போட்டியிட யாருமே விண்ணப்பிக்காத காரணத்தினால் அடுத்த 5 தியோடர் கெப்ரியேசுஸ் அடானமே உலக சுகாதார ஸ்தாபனத்தின் தலைவராக இருப்பார் என்று வெள்ளிக்கிழமை அன்று ஐக்கிய நாடுகள் சபையினுடைய செயலாளர் நாயகம் அறிவித்திருக்கின்றார். மேலும் இவரை 28 நாடுகள் ஆதரிப்பதாகவும், பிரான்ஸ், ஹாலந்து, ஸ்பெயின், ஜெர்மனி போன்ற நாடுகள் முன்னணி பெறுவதாகவும் கூறப்படுகின்றது. இவரை எதிர்த்த அமெரிக்காவில் இப்பொழுது எதிர்த்தவராகிய டொனால்டு டிரம்ப் பதவியில் இல்லாத காரணத்தினால் ஜோ பைடன் மௌனமாக இருக்கின்றார். அவர் மௌனமாக இருக்கின்ற காரணத்தினால் பிரிட்டனும் மௌனமாக இருக்கின்றது. இது தியோடர் கெப்ரியேசுஸ் அடானத்திற்கு வாய்ப்பாக அமைந்துவிட்டது. ஆனால் எத்தியோப்பியா நாட்டில் இப்பொழுது உள்நாட்டு போர் நடைபெற்றுக் கொண்டு
கொண்டிருக்கின்றது. தியேடர் கெப்ரியேசுஸ் அடானம் இப்போதைய எத்தியோப்பியா நாட்டினுடைய அதிபருக்கு எதிரான சிறுபான்மை மக்கள் குழுவை சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. உலக சுகாதார ஸ்தாபனத்தின் இக்கட்டான காலத்தில் பணியாற்றி உலக புகழ் பெற்றவர் தியோடர் கெப்ரியேசுஸ் அடானம். இவர் டென்மார்க் நாட்டிலும் கல்வி கற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.